ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஃப்ஏஜி நியூஸ் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கல்யாணக்கறி வீட்டு ஸ்பெஷல் கோதுமை கஞ்சி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம இப்போ கோதுமை குருணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரவை எடுத்திருக்கோம். இது நம்மளுக்கு 2 ஸ்பூன் தேவைப்படும். அப்புறம் நான் 1/4 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது மில்க் மேடு. இது நம்மளுக்கு 2 குழி கரண்டி இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம கோதுமை குருணையும் அண்ட் ரவையும் சேர்த்து நம்ம இதில் 30 நிமிஷம் ஊற விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி விட்டு இதில் ஊற விட்டு வச்சுருக்கேன். நம்ம இதை அப்படியே தான் இதை வாஷ் பண்ண செய்ய போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இது வந்து சால்ட் எடுத்துருக்கோங்க. இது 1 பிஞ்ச் நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் இது மைதா மாவு, இதில் 1 ஸ்பூன் நம்ம எடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது சுகர். சுகர் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிப்பதற்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, ட்ரை கிராப்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம இதை வந்து நெய்யில் தான் தாளிக்க போகிறோம். அதுக்காக நம்ம நெய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கோதுமை கஞ்சிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம வந்து இதை இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம கோதுமை குருணை அண்ட் ரவி நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி எடுத்து கையால் மசிச்சுட்டு வச்சுக்கலாம். இது நான் ஆல்ரெடி ஊறிட்டதுனால இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கஞ்சி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம இது ஒரு பேனில் மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் அது கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இது வந்து ஊறிட்டதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சில்வர் பாத்திரத்தில் பண்ணுறதுனால நம்ம இதை வந்து கை விடாமல் கிண்டிகிட்டு தான் இருப்போம், இல்லை கட்டி அடிப்பிடிச்சிரும். பாருங்கள், இப்போ நம்ம இதில் 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வந்து வச்சிருந்த பால் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கெட்டியான கோதுமையில் வந்து உங்களுக்கு பால் போடணும் கொஞ்சம் ஃப்ரீனஸாக இருக்கும். அதனால் நம்ம இதை நம்ம கிட்டிகிட்டே இருக்கலாம். இது கோதுமை குறைங்கிறனால உங்களுக்கு வந்து கிண்டைக்கின்னு உங்களுக்கு கெட்டித்தன்மை வந்துட்டு தான் இருக்கும். அதனால் கை விடாமல் கிண்டுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுட்டு நம்ம மைதா மாவு இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கட்டி இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் நீங்கள் பால் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சுருக்கிற மில்க் மேட் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம 2 குழி கரண்டி அளவு நம்ம இதில் மில்க் மேடு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து போட்டிருக்க மில்க் மேட் வந்து நல்லா இதில் சேரணும், அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுட்டோம். மறுபடியும் இதில் 1/2 குழி கரண்டி அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இது ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து இதுக்கு தாளிச்சு விட்டுடலாம். பாருங்கள், நம்ம இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். இது நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு முதல்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கோல்டன் ப்ரௌனுக்கு வந்தது நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இதுக்கு நம்ம கிரேப் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா முந்திரி பருப்பு வந்து கலர் மாறிடும், அப்புறம் கிரேப் தீஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நார்மலாக எடுங்க. இப்போ கிரேப்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ண முந்திரி பருப்பை போட்டுடலாம். போட்டு இது ரெண்டையும் நம்ம சேர்த்து கஞ்சி மேலே இந்த மாதிரி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கல்யாணக்கார வீட்டு ஸ்பெஷல் கோதுமை கஞ்சி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம அங்கே தான் போய் சாப்பிடணுமா அப்படிங்கிறது இல்லை, நம்ம வீட்லேயும் அழகாக செஞ்சு சாப்பிடலாம். இதெல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான். நம்ம வாங்க வேண்டிய பொருள் மில்க் மேட் மட்டுமே தான் இருக்கும்.
அதனால் நம்ம வந்து இதை வீட்டில் ஃப்ரீயாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கோதுமை கஞ்சி நார்மல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் இது செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப வெரி ஈஸி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கோதுமை கஞ்சி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீடியோவை இப்போ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கலாம். அது வரைக்கும் எஃப்ஏஜி நியூஸ் வெல், பாய்.